துதிக்கிறோம் வாராதிக்கிறோம் போற்றுகிறோம் ராஜா வாசம் செய்கிறவரே ஒருவரும் ஒருவர் கண்டிராதவரே பார்க்க கூட மகிமையான தேவனை ஜோதியானவரே ஹாலேலூயா ஹாலேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா என் ஜனங்க துதியை சொல்லிக் கொள்வார்கள் சொன்னீங்களப்பா ஆமென் ஹாலேலூயா கத்தரே துதிக்கப்படி கற்றுக்கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா அப்பா நீங்களே உன்னை செய்ய முடியாது ஆமென் ஹாலேலூயா கிறிஸ்து பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஒவ்வொரு நாள் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக நம்ம இயேசு ரத்தத்தின் வல்லமை அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கணுமோ. ஆமென் ஹல்லேலூயா. இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு பரிசுத்தமான இதற்காக பூமிக்கு வந்தார். இதற்காக சிறுவர் சுமந்து போனார். அவர் எதற்காக சிறுவர் ரத்தம் சிந்தினார். எதற்காக ஜீவனை கொடுத்தார். அது அதை நமக்கு நமக்கு என்ன பலன் கிடைச்சது. நம்மளுக்கு இங்கே தேவை நமக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கார் இயேசு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாங்க நம்ம விவரத்து விவரத்து பார்த்துட்டு வரோம். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நாங்களோ பவுல் சொல்றாரு, நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அவர் யூதருக்கு இடர்லாயம், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்குது. அது ஒன்று சொல்லியிருக்கு. நான் சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். ரோமர்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் ஆட்சியில் பவுல், பேதுரு, யோவான் பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கபடி கிறிஸ்து உங்களுக்காக சிலு மறைச்சிருக்காரு, அவர் தான் மேசி, அவர் ரட்சகர் என்று பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க யூதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. எதற்காகனா, நம்ம வந்து யூத சமூகத்தை அடிமைகளாக இருக்கணுமோ. யூதர்கள் அடிமையாக இருக்காங்க. அப்போது தேவன் வந்து மேசியாவை அனுப்புவார் பட்டியத்தில் வந்து யுத்தம் செய்து நம்ம வீட்டுக்கொள்வார். அநேகம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவரோ ஒரு பரிதவிக்க நிலையில் சாவமாக தொங்குறாரு. அடுத்து நொறுக்கப்பட்டாச்சு அவரை. இவர் அச்சகர், இவர் மீட்பரா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஒரு இடறல், அதாவது அவங்களால அனுசரிக்க முடியல. அது ஆனால் பவுல் சொல்றாரு, இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் தான் உங்களுக்கு சில மறித்த ரத்தம் செஞ்சிருக்காரு. ஏன்னா பகிரங்க பிரசங்கம் பண்றாங்க. நான் விருத்து செஞ்ச பாருங்க, ரசிக்கப்பட்டவங்களே சிலுவை குறித்து வந்து போதிக்கிறது வந்து வெக்கப்படுறாங்க. சிலுவை வந்து அவங்க கேவலமாக நினைச்சாங்க, அவங்க சவமாக நினைச்சாங்க. அது அவனே சொல்றாங்க, நான் நீ ரசிக்க பண்ணா விருத்து சாதனை பண்ணணும் நீ அப்படின்னு அவங்க கிரியை சொல்லி கொடுத்தாங்க ரசிக்கப்பட்டவங்கள. ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா பகிரம் சொல்றாரு, இல்ல இவ்வளவு ரட்சகர், நாங்கள் சிலுவையில் கிறிஸ்து பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமா தேவஜனமே, சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லை. அதை கல்வாறு சிலுவையின் மூலியதான் நம்மளுக்கு எல்லாமே வந்தது, ரட்சிப்பு வந்தது. இயேசு உயிரை கொடுத்ததால சிலுவை நமக்கு ரட்சிப்பு வந்தது. சுகம், செழிப்பு, சமாதம், நன்மை, சந்தோஷம் எல்லாமே வாட்டர் இந்த பூமியில் எல்லா நேரம் எல்லா நன்மையும் அந்த சிலுவை மூலமா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமீன். அதாவது சொல்லு, சிலுவை இல்லாமல் மேன்மை இல்லையா? அந்த மேன்மையை தான் போல் வந்து பிரசங்கம் பண்றாரு. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு உச்சகட்டமான இது. ஆமென் ஹல்லேலூயா. பாடுபட்டு சம்பாதிச்சிருக்காரு அவரு. சிலுவையில் பாடுபட்டு எல்லா நன்மையும் தன் பிள்ளைகள் சுதந்திருக்கும்படி பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஆமீன். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம அந்த பிள்ளைகளை வந்து அனுபவிக்கணும். அது அனுபவிக்காம போனா பாடுபடுறது வேஸ்ட் ஆயிடும். நான் இது கூட சொல்லுது, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்தியாவில் இருக்காரு, அமெரிக்காவில் இருந்து. அவர் நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அவர் தான் அந்த டிக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெயிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பெயிட் பண்ணியாச்சு. நீ என்ன சாப்பிடணும், என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், என்ன சாப்பிடணும், எல்லாமே என்ன நீ என்ன ட்ரெஸ் போடணும், என்ன இப்படி ரூமில் நீ இருக்கணும், எல்லாமே அதில் கொடுக்க ஃபஸ்ட் கிளாஸ் புக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் படிக்கிறது அறிவு இல்லாமல் உண்மை என்ஜாய் பண்ணல. அவர் உண்மை யூஸ் பண்ணாமல் எலும்பு தொலைவாக போய் அமெரிக்கா போயிட்டு அவர் இறங்குறாரு. காரணம், படிப்பறிவு இல்லை அவருக்கு.
நீ நீ சொல்ல படிக்க தெரியாது பைபிள் சொல்லாதீங்க நம்ம காது கேக்குதுல வேதத்தை முக்கிய நம்ம போதிக்கும் போது நம்ம அறிவு நம்மளுக்கு தெளிவாகும் நம்மளுக்கு தெளிவு புத்தி உண்டாகும் வேதத்தை நம்ம படிக்கும் போது இப்ப நான் மெசேஜ் சொல்ற நீ கேக்குறீங்க அப்போ நீ படிக்க தெரியல பைபிள் படிக்க தெரியல சொன்னாடோ நான் கேக்குறத நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவு உங்களுக்கு வரும் அந்த அறிவு உங்களை விடுதலை ஆக்குமா ஆமென் ஹல்லேலூயா என்ன வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரமானார்களாம் யூதர்கள் சொல்ல என் ஜனங்கள் சொல்றதை சொல்றாங்க என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமானார்களாம் எதற்கு ஒரு அறிவில்ல வேதத்தை குறித்து அவ என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாம இருக்கும்போது சாத்தானா பண்றான் கொலைப்பு விடுறான் பிரச்சனை கொண்டு வரான் சமாதத்தை கெடுக்கிறான் வேதத்தை கொடுக்கிறான் தரித்திரத்தை கொடுக்கிறான் நம்ம என்ன பண்றோம் ஆபத்து நாள்ல நடுங்கி போயிடும் ஐயோ என்ன பண்ண எதை பத்தி தெரியலையே நான் யார்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறது நான் யாரை கூப்பிடுறது யாரு பாக்குறதுன்னு ஏகப்பட்ட என்ன கலக்கங்கள் காரணம் வேதத்தை எல்லாம் செய்து முடிச்சுட்டாரு அவரு எல்லாமே இருக்கு எப்படி வாழ சொல்லிட்டு அவர் உயிர் எழுதி கொடுத்துருக்காரு உங்களுக்கு உயிர் எழுதி கையில கொடுத்துட்டாரு இதுதான் நீ வாழ வேண்டிய எல்லா வீதியில இருக்கு இதுல இது நம்ம அழுதுனா படிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் கத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம கத்தை சம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா ஹல்லேலூயா அவர் ஆராதிக்கிறோம் திருக்கி அதுதான் விரும்புறாரு அவரு முதல்ல என்ன தேடுன்றாரு ராஜ்யத்தை தேடு ஃபர்ஸ்ட் பர்பஸ் எனக்கு கூட நீ ஹல்லேலூயா உன் கணவருக்கு பிள்ளைகள் எல்லாம் முக்கியம் தான் குடும்பம் முக்கியம் பிள்ளைங்க முக்கியம் எல்லாம் வேலை முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாம் முக்கியம் ஆனா அதோட முக்கியம் நான் தான் நான் நானே கர்த்தேன் எல்லாம் தேவன் கர்த்தர் சொல்றாரு ஹல்லேலூயா அவரே யெகோவா அவர் மட்டும்தான் தேவன் வேற தேவன் ரட்சகர் இல்லை வேற தேவன் இல்லை ஆமென் ஹல்லேலூயா கிறிஸ்து பிரிவா தேவ ஜனமே நம்ம நாங்க பாத்தீங்கன்னா இப்போ புரியுமா சொல்றேன் ஒரு நல்ல ஒரு காசு சாரி கழிட்டு போறீங்க அப்ப யாராவது பைக்கில் சேர் மேல அடிச்சுட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதோட மாத்திக்கலாம் ஆனா பரிசுத்தம் உள்ள தேவையான பாவத்தை பார சுத்தக்கான வேதம் சொல்கிறார் தேவ ஜனமே பாவம் என்னன்னு தெரியாத நமக்காக பாவம் மாக்கப்பட்டாராம் ஹல்லேலூயா நம்ம நீதி மாக்க நீதிமன்றம் ஆக்கப்படும்படி நமக்கு பாவம் ஆக்கப்பட்டார் அவர் ஹல்லேலூயா பாவத்தை பரிசுத்த கண்ட பிதாவும் குமாரனும் ஒன்னாதான் இருப்பாங்க அவன் பிரிஞ்சு நீதி பிரிஞ்சுதே இல்ல அவங்க ஹல்லேலூயா பிதாவும் குமாரனும் ஒன்னாதான் இருப்பாங்க இயேசு சொல்றாரு என்னை காண பிதாவை காணுகிறான் அப்ப இருவரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க பிரிவே இல்ல அவங்களுக்கு நமக்காக பிரிக்கப்பட்டார் அவரு ஹல்லேலூயா பரிசுத்தம் உள்ள தேவர் அவர் அது சிறிய சுமந்து போறார் அவரு தாடி பிடிச்சி இருக்கிறாங்க காரி துப்புறாங்க பரிகாசம் பண்றாங்க வேதனை படுத்த அடிச்சு நொறுக்கிறாங்க அவரு ஆனா அவர் கருமலை வந்து வந்து நம்ம தான் நிக்கிறோம் என் ஜனங்க ஆராதிப்பாங்க என துதிப்பாங்க இந்த காலத்துல என் ஜனமா மாறுவாங்க என் ஆராதிப்ப சொல்லிட்டு வந்து அவர் கருமலை அதுதான் நிறுத்தினார் அவரு அதுக்காக தான் சிறுவியை சுமந்து பண்ண அவ்வளவு பாடம் அனுபவிச்சார் அவரு அந்த சிறுவில சொல்றாரு பிதாவை தன் முதுக அவர் திரும்பி கொண்டாராம் வேதம் சொல்கிறது என்ன பாவத்தை பார்க்க முடியல அவரால் என் பாவத்தை சமம் மரணம் எல்லா மனுஷனுக்காகவும் ஒருவர் மனித மறுப்பு நலமா இருக்காரு சொல்கிறது அப்ப இயேசு சிவில மறிக்கும் போது பிதா தன் முதல் திரும்பி கொண்டாராம் பார்க்க முடியல அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடிய வாசம் செய்கிறவர் ஒருவர் ஒரு நாள் கண்ணீரானவர் ஜோதியான தேவன் அவர் ஆமென் ஹல்லேலூயா பிரியமானவர்களே இப்ப நம்ம அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் தெரிஞ்சாதான் நமக்காக நம்ம எல்லாவற்றையும் வாழ் சுகமா இருக்கும் கதை சொல்ல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது எல்லாவற்றிலும் சுகமாயிருந்தா நம்ம வேதத்தை தியானிக்கணும் வேதத்தை படிக்கணும் ஆமேன் ஹல்லேலூயா தேவன் செய்து கேட்கணும் ஆமேன் இது கடமைக்கு பண்ணக்கூடாது எதுவும் நம்ம கத்து கடமைக்கா பண்ணிய ஏகப்பட தேவத்தூத நிக்கிறாங்க சிறுவில் அவர் அறியப்படும் போது ஏகப்பட தேவத்தூத நிக்கிறாங்க அவர் கண்ணு காமிச்சதாருனா இந்த ரோம சாம்ராஜ்யம் இருந்திருக்காது துபசம் பண்ணிட்டு இருப்பாங்க தேவத்தூதருங்க அவர் அழகிய இயேசுவை கூட்டிட்டு போயிருப்பாங்க ஆனா அவரை திரும்பி விடல இல்ல இல்ல நான் திரும்பி விட மாட்டேன் இவன் என் ஜனங்க இவங்க இவன் என்ன ஆராதிக்கணும் என்ன துதிக்கணும் சொல்லிட்டு அந்த பிரிவு ஏற்பட்டு பிதாவிற்கு பிரிவு ஏற்பட்டது ஆமே ஹல்லேலூயா அப்ப நம்ம நல்ல வாழ கத்து நம்ம சிறுவர் மறிச்சிருக்க அத்து செஞ்சிருக்காரு நம்ம சாபத்தை சுமந்துட்டாரு நம்ம ஜென்ம பாவம் கர்ம பாவம் நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ நீ பிறகு முன்னாடி எல்லா தப்புக்கும் பனிஷ்மெண்ட் அவரு சுமந்துட்டார் அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பாவமையான பாவமாக்கப்பட்டார் சொல்லுங்க பாவமையாத பாவமாக்கப்பட்டார் நீதி ஏற நீங்கள் நானும் நீதி மேல மாற்றப்பட்டு வேதம் சொல்கிறது ஆமேன் ஹல்லேலூயா நம்ம யார் நம்ம நீதிமான்கள் நம்ம நீதி உள்ளே வச்சிருக்காரு அதனால பாவத்தை நம்ம கால்கள் ஓடாது நம்ம கண்கள் ஓடாது நம்ம கால்கள் ஓடாது கைகள் ஓடாது உள்ள நீதி இருக்கு உள்ள பரிசுத்தாவே நம்மள அன்பா கண்டெடுத்து உணர்த்துவா நம்ம ஆமே தப்பு செய்ய மகனே தப்பு செய்யாத இது கத்திரி பிரியம் இல்லை இது விட்டுடு கீழ்படிஞ்சிடணும் இப்போ அநேகர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் துபாய் மலேசியாலாம் வேலை செய்யறாங்க போயிட்டு தகப்பான கஷ்டப்படுறவங்க போயிட்டு தகப்பான குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வேலை செய்யறாங்க
அடிமை வேலை செய்யறாங்க கரெக்ட்டா முதலாளி ஏ இங்க வா அது எடு இது எடு எடுத்து போ அது அது கொண்டு வா இது கொண்டு வான்னு வெயில்ல மலையிலயும் வேலை செய்யறாங்க இதற்காக அவன் கண்ணு முன்ன நிக்கிறதெல்லாம் மனைவி பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க அதுல எல்லாரும் சகிச்சுக்கிறார் அவரு வெயில்ல மலையில வேலை கடிர அடிமை மேத்துறான் செய்யறாங்க ஏன்னா எதுக்காக தெரியுமா சொன்ன மாதிரி மனைவி பிள்ளைங்க தான் முக்கியமா தெரியும் கண்ணு தெரியும் அதுல ஒரு நிமிஷம் ஆகோ நீனா வேலை நீ எப்பயானு வேலை விட்டு வந்துடலாம் அவரு ஆனா அப்படி இல்லை இல்ல இல்ல மனைவி பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க சொல்லிட்டு எல்லாம் சகிச்சுக்கிறார் அவரு சாப்பிடவே டைம் இல்லை அவருக்கு ஒன்னவர் சாப்பாடு டைம் இருந்தா உட்காந்து சாப்பிட முடியாது நினைக்குதான் சாப்பிடணும் இருபது இருபத்தி ஐம்பது வேலை வேலை செய்யறாரு அவரு வேலை பணம் தம்புறாரு ஆனா இங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா லக்ஸரியா வருவாங்க காரு பைக்கு ட்ரெஸ் கேஷ் எல்லாமே வாட் சூப்பரா அவன் அப்பா என்ன கஷ்டப்படுறாரு தெரியாது அவன் என்ன வேலை செய்யறான்னு தெரியாது நான் அதுக்கே எதுக்கு நான் தெரிஞ்சுக்கிற அதெல்லாம் அவன் தலையெழுத்து அவர் செய்யறாரு நான் பையன் என்ஜாய் பண்றேன் மனைவிங்க பாருங்களேன் கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா நகைகள் போட்டுட்டு போறாங்க போனோட பண்ணி பேச மாட்டாங்க கலர் பேச மாட்டாங்க ஏன்னா போன் பண்ண காசு ஆயிடுமே அவர் எல்லாரும் பிரிக்கப்பட்டார் அவர் குடும்பத்தோட பிரிக்கப்பட்டாரு பேரோட பிரிக்கப்பட்ட எந்த உறவும் இல்ல அவருக்கு நல்லதுக்கு எதுவும் வர முடியல அவரு எல்லாரும் பிரிக்கப்பட்டார் அவர் ஒரு தனிக்கப்பட்ட நிலைமை அவருக்கு எதுலையும் சேர முடியல அவர் கவிடப்பட்ட நிலைமையில் அவர் எங்கேயோ இருக்கான அவரு ஆனா இங்க அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு இப்ப அறிவுல வராது பிள்ளைங்க பிள்ளைங்க எப்ப எப்படி பாரு கேக்குறது அவனு பிள்ளைங்க பாக்குற அப்பா என்ன வயன் வந்தா எனக்கு நான் சொல்லி வயன் வந்தியா எப்படி இருக்க கேக்கல நான் சொல்லி வயன் வந்து கொடுத்தியா எனக்கு என்ன இருக்கு பாக்குற திறந்து பாக்குறாங்க மனைவி கேக்குறாங்க எப்போ போப்பீங்க ஊருக்கு நீங்க இங்க இருந்து எப்படி பழப்போட பழம் எப்படி வரும் சிக்ஸ்டிக்கு ஊருக்கு போங்க இப்படி வேலைக்கு போங்க அப்படி விளையாட்டுறாங்க விசாரிக்க ஆள் இல்ல அப்ப மைண்ட் ஃபுல்லா பணம் 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 எப்படி அங்க கஷ்டப்படுறாரு எப்படி குடும்பத்துல பிரிந்து இருக்காரு அவரு இவ்வளவு வேதனை கஷ்டம் வேதனை இருக்காது இது பத்தி அவங்க ஃபீலிங் இல்ல அவன் தேவை நீ கஷ்டப்பாடு ஒரு நிமிஷம் அவர் வேதனை கஷ்டப்படணும் நான் கஷ்டப்பட தேவையில்ல சொல்லிட்டேன் எனக்கு ஒரு நாள் நூறு பாண்டா போதும் சாப்பாடு செலவுக்கு நான் சாப்பிடுங்க தூங்கி ஜாலியா இருப்பேன் நான் அப்படி இருக்கு இல்லையா அவரு குடும்பம் எப்படி நடக்கும் அப்படி இல்ல இல்ல முன்னாடி குடும்பம் மனைவி பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க அதே போலதான் இயேசு கிறிஸ்து கூட அது சொல்லி பாடுபட போது கூட கணுமன் எழுந்ததெல்லாம் நீங்களும் நான் தான் தேவ ஜெர்மி என் ஜனங்கள் என்ன ஆராதிப்பாங்க என்ன துதிப்பாங்க ஒரு காலத்துல என் ஜனவாங்க மாறுவாங்க என்ன ஏற்றுக்கொள்வாங்க குடும்ப குடும்பம் ஆராதிப்பாங்க சொல்லிட்டு அவர் அன்னைக்கு சிறுவிலே பார்த்தாரு அதுக்கோசம் அவரு பிதாவிட்ட பிரிக்கப்பட்ட போதும் சகிச்சு கொண்டார் அவர் ஆமீன் ஹல்லேலூயா கிறிஸ்து பிரியமானவர்களே நம்ம சொல்றோம் என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சதே இல்லை சொல்றோம் ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்கு 8 ஹவர் ஸ்கூல் அமைச்சிருக்கேன் பிள்ளைங்களை ஈவினிங் வந்தா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து டியூஷன் அமைச்சிடுறோம் சொல்ல பாருங்க நான் பிரிஞ்சு பிரிஞ்சதே இல்லை எப்படி வந்தாலும் இல்லை இல்லை அவர் பிரிக்கப்பட்டாத நம்ம பிதாவிடம் இணைக்கப்பட்டிருக்கோம் அம்மா தேவ ஜனமே இயேசு பிரிக்கப்பட்டாரு அதெல்லாம் பிதாவிடம் இணைக்கப்பட்டிருக்கோம் ஆமே அவர் தள்ளப்பட்டாரு நம்ம தள்ளப்படக்கூடாதுன்னு அவர் அவமானப்பட்டார் சிறுவையில நம்ம இன்னைக்கு ஆர்வத்தில் அவமானப்படக்கூடாதுன்னு ஹல்லேலூயா அவர் தரித்திர சுமந்தாரு நம்ம இன்னைக்கு தரித்திர வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு அவர் வேலையில் ஏற்றுக்கொண்டாராம் அவசியம் கிடையாது நம்ம தீமையெல்லாம் அவர் சுமத்தப்பட்டது அவன் நன்மையா நம்ம மேல சுமத்தப்பட்டதான் ஆமீன் ஹல்லேலூயா எத்தனை நல்லதவன் பாருங்க ஹல்லேலூயா அவர் நான் ஒருவரே தேவன் ஹல்லேலூயா நான் ஒருவரே ரட்சகர் நான் ஒருவரே மீட்பர் சொல்றாரு அவன் எதையெல்லாம் தேவன் இல்லை ஹல்லேலூயா கிறிஸ்து பிரியமா தேவஜனமே ஏசையா 53 அதிகாரம் Glory to God கர்த்தர் எவ்வளவு நல்லவர் காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு ஆமீன் ஹல்லேலூயா அடிபட்டு குணமாகும் தேவனோட தேவனை விட்டு விலகி போயிட்டான் தேவனோட தொடர்பு இல்லை தேவன் ஆராதிக்க முடியல தேவன் துதிக்க முடியல தேவனோட பேச முடியல ஒரு உறவே இல்லை
Now, all of them, power, that manal, when they power, this sabal manal. Apo devil, na mo, thodoru kalu, devil chonna re. Adi kena panna na, unu galla baby do kani kena. Karundi kena, palayar paran do kum. Devil or air paran chigira re. Adi palayar paran. Amana devil da ponom. Adi ke devil or manushya air pariti, or asar na ki. Adi ko aur moli manam devil or thodoru kalu na or pura air paran panna re. எந்த மனுஷன் தேவனோட போக முடியல எவ்வளவு பாவம் இருக்கு பாவத்தை பலி கொடுத்தாகணும் அப்பதான் தேவனுக்கு போக முடியும் தேவன் கிட்ட நீ போக முடியும் அப்ப எல்லா மனுஷன் என்ன பண்ணா எனக்கு பதிலாக என் பாவத்துக்கு பதிலாக இந்த ஆடர் பலியிடுறேன் ஒரு மாடை பலியிடுற சொல்லிட்டு என் பாவத்துக்கு பதில் மறிக்கிறது சொல்லிட்டு ஆசை பலியிடுறாரு அப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடையாது அவங்களுக்கு திருப்தி இல்லை ஏன்னா அந்த ஆசாரி பாத்தீங்கன்னா பரிதவிக்கு நிலவு கிடையாது வேலை சொல்கிறது ஜனங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் பிரயாணமா நடந்து வராங்க ஆட்ட 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 ஓட்டிட்டு வராங்க அந்த ஆசை பலியில் போய் என்ன பாக்குறாங்கன்னா அந்த கண்ணு நல்லா இருக்கா பல்லு நல்லா இருக்கா வாதம் நல்லா இருக்கா கால் நல்லா பாக்குறது தவிர அந்த ஜனங்க ரெண்டு நாள் வந்திருக்காங்களே அவன் குடும்பம் எப்படி இருக்கு அவன் பிள்ளைங்க எப்படி இருக்கு எதற்காக கொடுத்து நடந்து வந்திருக்காங்க அந்த ஆசை கிடையாது இல்ல சடங்கு செய்யப்பட்டது ஒரு ஆக்டிவேட்டிவ் தாங்க அவன் தெரிஞ்சதெல்லாம் இது ஆடு நல்லா இல்ல வால் நல்லா கால் நல்லா இல்ல இந்த ஆடு சரியில்லை இது இது வெளியிட முடியாது சொல்லி இது ரிஜெக்ட் இது எடுத்து போயிடு இது வெளியிட முடியாது எப்படி இருக்கா அவனுக்கு ஐயா நான் ரெண்டாம் நாள் நடந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க குடும்ப சாபத்துல இருக்கு நாங்க கர்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு பரிகாரம் செய்யுங்க அது பால இந்த ஆர்டர் கொண்டு வந்திருக்கோம் இது வெளியிடுங்க சொல்றான் இல்ல இல்ல இது வெளியிட முடியாது இது சரியில்லை நாங்க என்ன பண்றது எங்க ஆடு அது வாங்கிக்கோங்க உங்க ஆடு 200 ரூபாய் ஆடு 2000 ரூபாய் அப்படி சொல்லிட்டு அந்த அங்க ஒண்ணும் அந்த ஆசிரியர் பரிந்து போய் நம்ம கிடையாது மனுஷன் மேல ஒரு ஆக்டிவிட்டி ஒரு சடங்கு செய்யப்பட்டது அவங்க மன அவங்க மைண்ட் எல்லாம் பணம் தான் அவட எப்படி பணத்தை புடுங்கணும் இப்படிதான் எந்த மனுஷன் திருப்பி அவங்க எந்த மனுஷன் தேவனு போக முடியல ஹல்லேலூயா அப்புறம் தேவன் பண்ணார் இல்ல ஒரு பழைய ஏற்பாடுகளுக்கு செட் ஆகாது அது கேன்சல் பண்ணியாச்சு அடுத்தது புதிய ஏற்பாடு ஹல்லேலூயா புதிய ஏற்பாடு நம் தேவனாகிய பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி பிரதான ஆசாரியர் ஆமென் ஹல்லேலூயா பிதான் புறாரு நானே ஆட்டுக்குட்டி அனுப்புறேன் ஹல்லேலூயா ஏன்னா அந்த அந்த ஆசாரியனுக்கு மேல ஒரு பரிதிருப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு இலக்கம் இல்லை அவனுக்கு அதெல்லாம் அது வந்து ஒரு செட் ஆகாது அது கேன்சல் நீ எடுத்து வர முடியாது நானே ஆட்டுக்குட்டி அனுப்புறேன் ஹல்லேலூயா தேவன் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்புறாரு ஆமென் ஹல்லேலூயா அல்லாஹ் ஷாந்தலவோ தன் குமாரனை அனுப்புறாரு உலகத்தில் பாவத்தை சுமந்து தேவ தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் வேதம் சொல்கிற மாதிரி தேவ ஜனமே உலகத்தை பாவமெல்லாம் அவர் சுமத்தப்பட்டது ஆமேன் ஒரே தர பலியாக சிலுவையில இனி நம்ம பலியோட தேவை நமக்கு தேவையில்லை நம்ம பரிகாரம் செய்ய தேவையில்லை ஒரே தர நமக்காக சிலுவை பரிகாரம் ஆனார் ஆமேன் சொல்ற நானே உன் பரிகார கர்த்தர் என்றார் ஆமேன் ஹல்லேலூயா இனி நம்ம நம்ம கிரியை வச்சு நம்ம முன்னாடி இருக்க முடியாது அவர்கிட்ட போயிட்டு கர்த்தாவே நான் இது செஞ்சுட்டேன் இத்தனை பாஸ்டிங் இருந்தேன் இத்தனை உபவாசம் பண்ணேன் இவ்வளவு ஜெபம் பண்ணேன் என் ஆசீர்வாதிக்க எனக்கு இந்த ஆசீர் வரைக்கும் எனக்கு நன்மை கிடைக்கிற நீ கேட்க முடியாது போயிட்டு கஷ்டம் அதெல்லாம் இதெல்லாம் கை கிட்ட கொண்டு வர குப்பையா இருக்கு நான் சேர்ந்த நீ விசுவாசி ஆமே நீ விசுவாசி உடைய உலக ஜெயிப்பவன் யார் நான் சிறு விசு உனக்கான அந்த கல்வா சிறுவை ஏற்கனே உனக்கு பிதா பிரிக்கப்பட்டனே அடுத்து நொறுக்கப்பட்டனே உன் சாபத்து சுமந்த வியாதிகளை சுமந்த நோய்களை சுமந்த துக்கத்தை சுமந்த எல்லாரோட சுமந்து தீர்த்துட்டு நான் ஹல்லேலூயா ஆமென் அப்ப எனக்கு என்ன விசுவாசினி நான் நானே கர்த்தரே வேற தேவன் இல்லை நம்ம என்ன பண்றோமோ நம்ம கணவனமோ தேவனா நமக்கு கடவுளா கண் கண்டது கணவனே கண் கண்ட தேவன்றோம் நம்ம கர்த்தர் வைக்க இடத்துல எதிர வைக்க கூடாது நம்ம சொல்ல நான் இங்கே விக்கிரதான் பண்ணலான்றோம் உண்மைதான் பண்ணல ஆனா அதுக்கு மேலே என்ன பண்றோம் பணத்தை மாடி வைக்கிறோம் பிள்ளைகள் மாடி வைக்கிறோம் கணவனை வைக்கிறோம் வேலையை வைக்கிறோம் படிப்பை வைக்கிறோம் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா வீடு நல்லா ஆயிடும் என் கணவன் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காரு வீடு நல்லா ஆயிடும் இல்லையா படிச்சாங்கன்னா ஆ அப்போ படிச்சு எனக்கு காப்பாத்திடுவாங்க இந்த படிப்பை காப்பாத்தும் எனக்கு ஞானம் இருக்கு இந்த ஞானம் காப்பாத்தும் அப்படி நம்ம என்ன எதுவும் டிபெண்ட் பண்ணிடுவோம் அது விக்கிறது கொடுக்கிறது என்ன சொல்றாரு இதெல்லாம் காப்பாத்தாது நானே காத்து நானே என்ன முதல்ல கொழுதி என்ன ஆனது என்ன தேடு ஆமே நாலு நாள் நம்ம என்ன பண்றோம் இந்த சிதி வட்டத்துலாம் பார்த்துருக்கணும் பிள்ளைங்க மனைவி சின்ன வேலை இது நான் சொல்றாரு இதை பார்க்காத நான் 1000 தலைமுறை பாக்குறேன்றாரு ஆமீன் ஹல்லேலூயா நம்மளை உடம்படைக்க செய்திருக்கேன் நான் யார் சார் வராதன்னு யார் சார் நடக்காதன்னு யார் சார் அவங்க வீட்டுல செத்தாக இருக்கன்னு ஏசு நாமத்தை நான் சொல்றேன் உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது ஆமீன் ஒருவேளை வரைக்கும் 7 வழியா படப்பட்டு போவாங்க தேவஜனமே உலகத்தில் இருக்கவனு காட்டிலும் உனக்குள்ள பெரியவர் இருக்காது ஆமீன் விருதும் கலங்காமலும் பயப்படாம இருப்பதாக உங்க அனைத்து உயிரோடு இருக்காங்க தேவஜனமே ஹல்லேலூயா நீ மனுஷன் புறக்கணிக்கிறானா
உபதேசம் அழைக்கல சிலுவைப்பட்டு போதிக்கும் கத்தனை அழைச்சிருக்காரு. ஆமேன். சிலுவைப்பட்டு வந்து சிலு மறுச்சு வீணா போயிடக்கூடாது. சூரியன் பிரசங்கிக்கும் கத்தனை அனுப்பியிருக்காருன்னு சொல்றாரு. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனோட போக முடியல. அதுக்காக தேவன் சொன்னாரு, நானே குமார் அனுப்பி எல்லாம் செய்து பார்த்து சொல்றது. இவ்வளவா அன்புக்கு உண்டாராம். எவ்வளவு அவருக்கு தெரியல, இவ்வளவாய் அன்புக்கு உண்டாராம். ஆமேன். ஹல்லேலூயா. இவ்வளவு அவங்க அன்பு ரொம்ப ரொம்ப பெருசுங்க. உங்க மேல அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன் தெரியுமா? நீங்க அவரோட உறவாடணும், அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். நீங்க கணவன் எப்படி மனவாள ஒரு கணவன் எப்படி உறவு இருக்கும் அந்த மாதிரியே நீங்க அவரோட அவரு சேர்ந்து இருக்கணும் சொல்ல பிரியப்படுறாரு. அது அப்ப நம்ம நேரம் அவரோட அவர் சொன்னாரு, நீ என்ன தேடு, என் சமூகத்தை நீ நேரம் செலவு பண்ணு. ஆமே. ஆயிரம் தலைமை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆயிரம் தலைமை அவர் பிள்ளையோட ஆசிரியர். இப்ப நீ உன் பிள்ளைய பார்க்காத, உன் பிள்ளைய நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமே. நீ உன் பிள்ளை சரியில்லையா, அது போய் கலகப்படாத. நீ அதே எப்படி யோசிச்சு இருக்காத. நான் ஆயிரம் தலைமுறை சந்ததியை பார்த்துட்டு இருக்கேன். நான் நல்ல ஹல்லேலூயா. உன் உள்ளங்க வரைஞ்சிருக்கேன். நான் உன் பேர் அழைத்து இருக்கேன். உன்னோட ரத்த உடம்படையை செய்திருக்கேன். நான் உடம்படிக்க மறக்க மாட்டார் அவர். ஹல்லேலூயா. நீங்க மறந்தால் மறக்க மாட்டாரு. ஆமே. உன் ஆசிரியர் பெருகச்சு நீ கொடா கூட பெருகப்படி உன் வேற்று தேவனா இருக்கிற அன்பா தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அப்போ சிலுவை மறிக்கிறது தேவன் சித்தமாகாது. ஆமேன். யூதர்களால் மறிக்கல அவரு, ரோமர்களால் மறிக்கல அவரு. தேவனை ஒப்பு கொடுத்தாரு அவரு. ஆமேன். அது தேவன் சித்தமா இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்தவர் நல்ல செய்தி அது. ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல காரியம். ஆமேன். தேவன் கிறிஸ்துவை கொண்டு செய்தவர் நல்ல காரியம் சிலுவையில். ஆமேன். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்தாரா. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவ நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவை மறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவை தோடுத தேவனுக்கு அவர் பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேர்வை துளி ரத்தமா சிந்தப்பட்டது. ஏன்னா இயேசுக்கு தெரியும், தேவனுக்கு இயேசுக்கு தெரியும், நான் இந்த மறிக்க போறேன். அந்த மரணம் தவறு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவரால் ஏன்னா அவர் ஆல்ரெடி பார்க்க, பிதாவே உன் சித்தமானால் இந்த பார்த்து தேவன் நீங்க படி செய்யும். ஆனால் உன் சித்தத்தபடி ஆக்கடு சொல்றாரு. இயேசு பார்க்கிற வேற ஏதாவது ஆல்ரெடி இருக்கா கேட்கிறாரு. ஏன்னா அவரு கொடூரமான மரணம், சிறுமை மரணம் ஆல்ரெட்டே இல்ல. இயேசு ரத்தம் சிந்தப்படவில்லாம எந்த மனுஷனுக்கு பாவம் அனுப்பு கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இனி நம்ம குடும்பத்தில் எல்லாமே இருக்கலாம். பணம் இருக்கலாம், சொந்தம் இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், வாட் எல்லாமே இருக்கலாங்க. ஆனா நான் உண்டாக்க தேவையான மருந்து கொள்ளணும். நம்ம வாழ்றது வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. நம்ம குற்றப்படுத்துற பிரியமானவர்களே, கத்தவன் நேசிக்கிறார் உங்களை. அதற்காக நான் பரிசுத்தப்படுத்த பூமியில வந்து அடித்து நொறுக்கப்பட்டு காரி துப்பப்பட்டு சிறுவில் அகோர பாடுபட்டு ஒரு ஆட்டுக்குடிப்பு தொங்குறார் சிறுவில நிர்வாணமா ரத்தம் சரீரம் அடுத்து நொறுக்கப்பட்டதுங்க. அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிரிக்கப்பட்டார். உன்னை என் பிதாவை சேர்க்கும்படி, நம்ம எல்லா பிதா ஒரு ஒன்னா இருக்கும்படி. ஆமேன். ஹல்லேலூயா. பிதாக்கு எப்படி ஒன்னா இருக்க முடியாது, நீங்க நான் பிதா தேவனுக்கு ஒன்னா இருக்கும்படி நம்மள இணைக்கப்பட்டவர் நம்ம. ஆமேன். தேவன் சொல்றாரு, என் பாடு சம்பாதி இதுக்கு உன் பிள்ளைங்க உன் பிள்ளைகள் அளவு பிரி வரக்கூடாது, உன் மனைவி பிரி வரக்கூடாது, உன் கடந்த உனக்கு எனக்கு பிரி வரக்கூடாது, பணத்தை உனக்கு எனக்கு பிரி வரக்கூடாது. ஆமேன். அதெல்லாம் வரும். என்ன தேடும் எல்லாம் கூட கொடுக்கப்படும் எல்லாம். அதெல்லாம் சக முடியாது. தேடி என்ன தேடுன்றாரு. ஆமேன். ராஜ்யம் தேடி தேடு. நான் செய்து கொடுத்த காலத்து விசுவாசினி. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன உயிர் போக போக சிறுமையில வந்து உடனே மரணம் வராது. உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்து போகுமா. நாடி நடவெல்லாம் இழுக்க ரத்தம் சுண்ட 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 உயிர் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்து போயிட்டு இருக்கும். அவர் விட்டு அவர் இறுதியை வந்து வெடிச்சுதான் வெடிச்சு இறந்து போயிட்டார். அவர் உடனே இறந்துற காரணம் அது பாவம் சுமந்தப்பட்டு போய் அவர் தாங்க முடியல, பிரிவு தாங்க முடியல. ஆமேன். ஹல்லேலூயா. யோவான் 12 அதிகாரம் 32 வசனம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் நிறுத்தி இழுத்துக் கொள்வேன் என்றார். என்ன விதமா மரணமாய் மறுக்கப் போகிறது குறித்து இப்படி சொன்னாராம். ஆமேன். ஹல்லேலூயா. அனாதி சிநேகத்தான் சிநேகித்த தேவன் காரணம் அவன் கேட்டவன் இழுத்துக் கொண்டாரா உன்ன. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரிமா தேவன் தேவ ஜனமே,
பிள்ளை நல்லா வளருமோ அது ரட்சிப்பு தேவைப்படுது. குடும்பம் நல்லா வரும் அது ரட்சிப்பு தேவைப்படுது. ஆமேன். ஹல்லேலூயா. வேலை நல்லா செய்யணும் அது ரட்சிப்பு தேவைப்படுது. ஆமேன். அது கர்த்தர் எல்லாவற்றிலும் வந்து நம்மள ஆசீர்வதித்து ஆசி பெருகவே பெருக செஞ்சுட்டே இருப்பாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசுயா திரு சொல்றாரு, ஆண்டவரே ஜனரை ரட்சிங்க நீங்கன்னு சொல்லும் போது ஒரு தூதன் 180,000 பேரை ராணுவ எல்லாரும் சோல்ஜர்ஸ் எல்லாரும் அழிச்சு போட்டாங்க ஒரே ராத்திரி. அத்தனையும் எல்லாருமே போர் தயாராகிறாங்க. ரொம்ப பலவீனமா இருக்காங்க. சாப்பாடு இல்லாம உங்களுக்கு இஸ்ரேல் சாப்பாடு கொடுக்கல. எல்லாத்தையும் பிடிக்கிட்டா அவங்க கையில இருந்து கொடுக்கணும். ஆனா ஜெபம் பண்றாங்க. அவங்க ஜெபம் பண்றாரு, ரசிக்க நீங்க உங்க ஜனங்க வேணும். அப்போ அப்போ ஜெபிக்கும் போது ஒரு தூதம் புறப்பட்டு போய் 180,000 பேரை தூசம் பண்ணிட்டா. எல்லாரும் காலி ஒண்ணுமே பண்ணிக்கிறான் பணத்தை கொடுக்கிறானா உங்க வியாபாரத்தை கெடுக்கிறானா, உங்க குடும்பத்தை கெடுக்கிறானா, வியாதியை கூட கவலைப்படாதீங்க. அவன் என்ன ஒண்ணு உங்களுக்கு சேதப்படுத்தாருமா? தேவஜானவே உலகத்தில் இருக்கவே காட்டிலும் உங்களுக்கு கூட பெரிய இருக்காது. ஆராதிக்க தேவ சர்வகுணமான தேவர் ஆசம் காட்டாத தேவஜானவே. ஹல்லேலூயா. நீ கலையை தவிர பயப்படுத்த சொல்றாரு. உன் அழைத்த நாள் அளவா உன் உலகத்தை உலக உண்டா உன்னை அழைச்சிருக்கேன். உன் தாய் கருள் தெரிந்து கொண்டனே உட உடம்படிக்கை செய்திருக்கான். எப்படி உன்னை மறப்பினாலும் யாரும் ஒடுக்க முடியும், யாரும் குற்றப்படுத்த முடியும். நான் நீதிமன்ற ஆக்கியிருக்கனே. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை வழிபாடு செஞ்சாங்க அந்த ராஜாங்க எல்லாம் இவங்க நம்ம தேவன் ஆவியா இருக்காரு இவ்வளவு விசுவாசம் வரல. ஏன்னா அந்த வழக்கம் திறக்கப்படல அவங்களுக்கு. ரட்சிப்பு இல்லை. இறுதி அவங்க கடினமா இருந்தது. அதே வேலை சொல்லுகிறது. இவங்க கண்கள் கண்கள் இருந்தா இவங்க காணலையா, காதலும் கேட்கலையா, எதுவுமே அவங்க பண்ணலாம். அந்த உணர்வு இல்லை அவங்களுக்கு. நன்மையை பார்த்தாங்க அவங்க, ஆனா அவங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா நம்ம ஆவியா இருக்காரு. நீங்க அதே மாதிரி நம்மளால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு நம்ம ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, பரிசுத்தாவை கொடுத்திருக்காரு, மனத்துல திறந்திருக்காரு. கர்த்தரே தேவனம் அருகே செய்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமேன். சொத்து கொடுக்கப்பட்டுள்ளது, ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. சாஸ்திர மேஷன் காப்பீத்தினதும் அக்கன்னு சொல்லிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது தேவன் சாயல மனுஷன் நாலாவது அவங்களோட உலாவி கொண்டு இருந்தாராம். சிங்க தானியில போட்டாங்க, அங்கேயே இருந்தார் அவரு. யோசிப்பு அளவு பிள்ளையில போட்டு அங்கேயே இருந்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எல்லாரும் கூட இருக்கிறார். தேவன் எல்லா சூழ்நிலையும் கூட இருக்காரு. நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட தேவை, கலங்க தேவையில்ல. சாத்ராக்கு தேவன், தானியேல் தேவன், ஆபிரகாம் தேவன், யோசேப்பின் தேவன் நம்ம கூட இருக்காமே. எந்த பிரச்சனை பயப்பட தேவையில்ல. நீ பிரச்சனை நீ பயப்படுது கதை சொன்னாரு. நீ பிரச்சனை உனக்கு பிரச்சனை நான் பார்த்துட்டேன், அது பதில் நான் செஞ்சிட்டேன். ஆமே. நீ பயப்பட தேவையில்ல. ஆமே. ஒரு தூத புறப்பட்டு போவான். ஹல்லேலூயா. நீ சொல்லணும் ஆண்டவரே, நீ சொன்னீர் ஆண்டவரே, நீ சொன்னீரே, வாக்கத்தை கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, ஆண்டவரே வாக்கத்தின் படி செய்யுங்க ஆண்டவரே. நான் இப்படி ஒரு தூத 180,000 கொண்டு போட்டு தகப்பனே ஆண்டவரே, நீங்க வினோத போய் எந்த சத்து விரும்புறானா, எந்த மனுஷன் விரும்புறாலும் சரி ஆண்டவரே, நீ சொல்ல நீ ஜெபிக்கும் போது கட்ட தூதன் அனுப்புவார். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு தூதன். ஆமே. எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடித்த தேவன். ஆமே. சொல்றாரு உனக்கு தீங்கச்சி ஒரு கை போடுவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. நீ நீதிவானி, என் பிள்ளை, நீ ரத்த செஞ்சு மீட்டு இருக்க நானு உயிரை கொடுத்துருக்க உனக்கு. ஆமேன். நம்மளோட நம்ம யாரும் பிரிக்க முடியாது நம்மள. நமக்கு உனக்கு நல்ல உறவு இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஆத்தும மனவாளன், அவர் ஆத்தும நேச, ஆத்தும நங்கூரமான தேவன் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் சில லட்சிக்க நான் லட்சியம் பண்றது 2 நிமிஷம்தான். நீங்க நிறைய வீட்டுகள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்ட பேர் சொல்லுவாங்க, யாரும் மனம் திரும்பி விளையாடுவாங்க, ஆண்டு எடுத்துக்கொள்ளு நானு. அந்த டைமில் ஆண்டவரே எவ்வளோ வாங்க ஆண்டவரே அனு அனுக்குள்ள வந்துடுறாரு. இதை அச்சு பண்ணிச்சுக்கிறாங்க இல்லைங்க. நம்ம தேவன் வேறு எதுவும் தெரிஞ்சு விரும்பல அவங்க. ஆனால் நம்ம 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 தலையெழுத்து ஏசியா தீர்க்கிறது பற்றி எழுதிருக்கு. அவர் நெருக்கப்பட்ட அறிக்கப்பட்ட எதுக்காக, நமக்காக தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்றாரு, நான் அவனுக்கு எல்லாம் செய்து முடிச்சுட்டேன், நீ தைரியமாக உள்ளே வரலான்றாரு. ஆமேன். தைரியமாக உள்ளே வா, ஏற்றதே சகாயம் செய்வார். எவரே எழுதிருக்கு, ஏற்று கிருபாசன வீட்டு இருக்கு, சகாயம் செய்வேன். நான் இருக்க எங்கிட்ட இருக்கு,
மனுஷன் இறக்க காட்டலையா ஐயோ எந்த மனுஷன் இறக்க காட்டலையே ஐயோ வாழ்றதே வேஸ்ட் செத்து போயிடலாம் அப்படி நினைக்காதீங்க கதை சொல்லாது என் கிட்ட இறக்க ஏராளமா இருக்கு ஆமென் ஹல்லேலூயா நான் இருக்கிற கிருபாசன வீட்டு இருக்கேன் உன் நாயத்து இருக்கப்படி இல்ல உன் அன்பு இருக்கேன் மேல உன்னா உன்னு உன்னு வரவாடணும் உன பேசணும் ஆமே உன்ன பழகணும் பெருகணும்னு கத்து நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா தேவ ஜனமே எப்படி பிரிந்து போக முடியாது நீங்க ஆமே ஹல்லேலூயா நீ பாவம் செய்ய பரவாயில்ல கத்து பாவம் மன்னிச்சிருவாரு அதான் பாவம் செய்ய சொல்லுவா தொடர்ந்து நான் நீ பாவத்தை விலகி ஓடணும் நீங்க ஆமே தப்ப புரிஞ்சுக்காதீங்க பாவம் செய்ய சொல்லல உங்களால நீ பாவம் செய்தா பரவ கத்து மன்னிச்சிருவாரு உங்களை நீ மன திரும்பி கத்துட்டு வாங்க ஆமீன் வேதம் சொல்லுகிறது தன் பாவத்து மறைந்து வாழ்வடைய மாட்டான் அது அறிக்கை விட்டு இரக்கம் பெறுவான் ஆமே இரக்கத்தில் அவர் உட்காந்துருக்காரு சிங்காசனத்தில் ஆமீன் ஹல்லேலூயா உங்களுக்கு நன்மை செய்யும்படி உட்காந்துருக்காரு பிதாவு பருந்து பேசுக மத்தியஸ்தரா பிரதானாஸ்தரீர் ஆமீன் ஹல்லேலூயா மனுஷனுக்கு தேவன் மத்தியஸ்தர் தான் இருக்காரு ஆமீன் எந்த ஊழியக்காரன் மனுஷனே இல்ல ஆமீன் ஹல்லேலூயா வாழ்த்து உண்டாக்கும் தேவ பரிசுத்தமா தேவன் நமக்கா பிதாவு பருந்து பேசிட்டு இருக்கார் மத்தியஸ்தரா ஆமே அவரே நமக்கு பிரதான ஆஸ்தரியர் சதா கால உயிரோடு இருக்கிறவர் ஆமீன் இப்படி சொந்த குமார் கொடுத்தவர் நிச்சயம் நன்மையை பெறுப்பார் உங்களுக்கு ஆமீன் நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிக அதிகமாக கொடுக்கிற தேவன் ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை புழுத்து கொள்ள செய்வார் உன்னை தேவன் நல்லா காண செய்வார் நம்ம தேவ ஜனமே ஆமீன் ஹல்லேலூயா சொல்லாரு அப்போ நான் கிருபாசன வீட்டு இருக்கேன் என் இறக்கம் இருக்கு நீ என்கிட்ட சொல்லு உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு மனுஷன் சொல்லாத நீ நம்ம அனைவரும் என்ன பண்றோம் நம்ம பிரச்சனைய ஃப்ரெண்டு கிட்டயும் யாராவது சொல்லி நம்ம என்ன பண்றோம் பிரச்சனை வந்து நம்ம பெருசாக்கிடுறோம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம் சரி விஷயம் பார்த்தீங்கன்னா வீடு சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றான் ஒரு குழுதை புதைச்சி விடுவாங்க உன்ன சின்னதை பெருசாக்கி இது பண்றான் சில பேர் அக்காட்ட சொல்லலாம் தங்கத்துக்கு சொல்ல பண்ணு சொல்றான் அவனை குடும்ப பிரிச்சுடுவாங்க முள்ளிமர் சாலப்பட்ட மாதிரி தான் பத்திரமா எடுக்கணும் அதை நம்ம தேவன பிரச்சனை சொல்லி வச்சுக்கோங்களேன் என்ன சிக்கலாம் சரி தேவன் அழகா எடுத்துட்டு உங்களை ஆசிரியர் பெருகிச்சு வரும் நான் ஆமீன் ஹல்லேலூயா ஏன் விண்ணப்பம் பண்ணன்றாரு நான் விசாரிக்கிற தேவன் என்றார் ஆமீன் ஹல்லேலூயா நீ விசாரிக்க உங்க கவலையெல்லாம் கத்துவேன் வச்சிருக்க நீங்க ஆமீன் அப்படி இறக்கமே இருக்கு நீ தைரியமா உள்ளே வரலாம் குற்றம் தேவையில்லை நீங்க நீதிமன்ற ஆக்கப்பட்டீங்க ஆமீன் நீங்க தேவ நீதி நீங்க நன்மையும் ஆக்கிற உங்களை தொடர்ந்து நம்ம தேவ ஜனமே ஆமீன் ஜெபிப்போமா நேசிக்கிற பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே அந்த கண்பாதிப்பா நியாயப்பிரமாணம் செய்ய முடியும் தேவனை செஞ்சு முடிச்சுட்டீங்க பாண்டவரே உங்களுடைய இரக்கம் இருக்குப்பா சொன்னீங்க பாண்டவரே ஏற்ற நேற்று சகாயம் செய்ய சொன்னீங்க பாண்டவரே அப்படிப்பா இரக்கத்து ஐஸ்வர்ய சம்பண்டரே உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஜீவன அதிபதி எங்களுக்கான சூழல் பாண்ட ஜீவனை கொடுத்தீங்களா பாண்டவரே நீங்க ஜீவன் கொடுத்ததான் ரட்சிப்பு வந்தது சமாதானம் சுகம் செருப்பு குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு தகப்பு எல்லாமே கிருபை தகப்பே அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறது நன்றி அப்பா அவன் தேவனே அப்பா தேவச்சிருக்க பாக்குற ஒவ்வொரு சகோதரி சகோதரனே மடக்கணும் திறக்கப்படுவதாக தகப்பானவரே அந்த கல்வாரி பாடுபட்டு சம்பாதிச்சாங்க நண்பர்களை சோதனைக்கு போனவரே ஒரு நிமிடம் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா ஊரையும் அனுபவிக்கிறோம் நீங்க ஆமேன் ஹல்லேலூயா ஒரு நிமிடம் மிஸ் பண்ணக்கூடாது அப்பா தேவஜன்மே உங்க அத்தரும் உங்க அப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் பாடுபட்டு சம்பாதிச்சு கொடுத்துருக்கா சிறுவையில அவன் வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க அவர்கள் உறவு பண்ணுங்க நீங்க ஆமேன் ஹல்லேலூயா மனவாணி மனவாட்டி நீங்க எப்போதும் கூட நீங்க ஒன்னா இருக்க நீங்க விரும்புறாங்க அவரு பாருங்க இந்த தேவசிரியர் ஒவ்வொரு சகோதரி சகோதரி கத்தர் ஆசிரியர் பிறகாடுவர் குடும்பத்தை ஆசிரியர் பிறகு ஆசிரியர் தகப்பனே அப்போ அந்த கலவரசு செய்து கொடுத்த நண்பர்கள் சுதந்திரிக்கிறோம் பாடல்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம் தகப்பனே என்றே நீ சொன்னே பிரியமான ஆத்மா வாழ்வு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொன்னீராண்டவரே சொன்னீரே சொன்னீராண்டவரே வார்த்தை ஒவ்வொரு ஆசிரியர்களானவரே பெருகட்டும் ராஜா கோடா கூட பெருகட்டும் ஆண்டவரே ரத்தத்தில் வேதடிக்கிறோம் கத்தாவே நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்து பிரியமான கர்த்தர்கள் காணிக்க கொடுப்போம் ஆமீன் ஹல்லேலூயா என்ன கொடுத்து சொல்லுங்க என்னே சீக்கிர பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா உண்மை கனம் பண்ணி உன் ஆராதித்து தகப்பனே உன் நல்ல நிலவை சமூகத்தில் பணத்தை விதைக்கிறோம் தகப்பனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரி சொன்னேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் உன்னை கீழாக்காமல் மேலாக்க சொன்னீரானவரே நீ நான் கடனையே வாங்காத படிக்கு அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கும்படி எங்கள் வீட்டில் ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக போனோம் தகப்பனே இன்னாலே நாங்கள் இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் இடங்கள் ஆசிரியங்கப்பா இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவன் அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த வழிநடத்தும் இப்பொழுதும் நம் அனைவரும் கூட இருப்பதாக ஆமென் காட் பிளஸ் யூ